ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான பால் பாயசம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதுவரையிலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடாயிட்டு இப்போ நான் 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் சூடாகட்டும். நெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் ஒரு 20-25 முந்திரி பருப்பு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 20 பாதாம் சிசரால் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரியும் பாதாமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரலும் ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை வந்துட்டு லைட்டாக உப்பி வரணும், அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். முந்திரியும் பாதாமும் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு மாறிடுச்சு. திராட்சையும் நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்துலேயுமே சத்துக்கள் அதிகம். ஸோ குழந்தைங்களுக்கு நிறையாவே கொடுங்க, ரொம்ப நல்லது. அதே பேனில் நெய் இருக்குது, அதில் நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். நான் வறுத்த சேமியா தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்துட்டு நெய்யில் வறுக்கும்போது பாயசம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 1.5 கப்பு சேமியா எடுத்திருக்கேன். இதை நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. வாசம் வரணும், அது வரையிலும் வறுத்துக்கணும். சேமியா நல்லா வாசம் வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அது வரையிலும் நல்லா வேக வச்சுக்கோங்க. சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 1.5 கப் சேமியாவுக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் பால் வந்துட்டு நீங்கள் காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதி பாலை முன்னாடி சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையிட்டோம், அது வரலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேமியா அடியில் பிடிக்காம நல்லா கிண்டி விடுங்க. மீதமுள்ள பாலை இப்போ சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சிடுச்சு. சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. சுகரும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 4-5 ஏலக்காய் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பால் பாயசத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். பாயசம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். லாஸ்ட்டில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு முன்னாடியே சேர்த்துடக்கூடாது, திரிஞ்சு போயிடும் பால். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசத்தை சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா இது மாதிரி நெய் சேர்த்தும் சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி பால் பாயசம் நிறையா முந்திரி பாதாம்லாம் போட்டு நெய் சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லது. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.